ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு திருகுமுட சேனல் ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துருந்திங்கன்னா ஸோ நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு சார்ட்டட் அக்கௌண்டன்ட் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்காங்களா ஸோ அந்த சார்ட்டட் அக்கௌண்டண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா ஐசிஏஐயில் தான் போய் நான் வந்துட்டு படிக்கணும் அப்படின்னு என்ன செய்கிறேன் அப்படின்னா நான் இருக்கேன் ஸோ இதோடைய அந்த ரெகுலேஷன்ஸ்லாம் என்ன ஐசிஏயில் வந்துட்டு நான் எப்படி போய் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை வந்துட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதை வந்துட்டு வீடியோவாகவே போடுங்க அப்படின்னு கூட என்ன செஞ்சிருந்தாங்கன்னா கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்காக தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஸோ அவருக்கு மட்டும் இல்லாமல் நீங்களும் சேர்ந்து இதில் வந்து பயனடையணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஸோ இந்த ஐசிஏல ஜாயின் பண்ணி இங்கே சார்ட்டட் அக்கௌண்டன்ட் படிக்காமீங்க இந்த சிஏ அப்படிங்கிற இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டை வந்துட்டு கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிறதான் வந்துட்டு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் ஸோ ஸ்ட்ரைட்டாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் புதுசாக வாரீங்க அப்படின்னா நம்ம சேனலுடைய நேம் வந்துட்டு துணுக்கு முண்டை இதில் எஜுகேஷன் ரிலேட்டட் கண்டென்ட் நான் உங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துட்ருக்கேன் அதுக்கான ஆதரவை நீங்கள் சப்ஸ்கிரைப் மூலியமாக எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க ஸோ இந்த ஐசிஏ பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அப்படின்னா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி ஆஃப் இந்தியா அப்படிங்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் தான் இந்த ஐசிஏ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட்டால் ரன் பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூட் அப்படின்னே சொல்லலாம் ஸோ இங்கே வந்துட்டு யார் அந்த மெம்பராக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆல் ஓவர் இந்தியாவில் வந்துட்டு ஒரு ரெப்யூட்டட் இன்ஸ்டியூட்டில் அதாவது கவுர்மெண்ட்டை கவர்மெண்ட் அசோசியேஷனில் வந்துட்டு சார்ட்டட் அக்கௌண்டண்ட்டாக இருக்கிறவங்க அதாவது ஆடிட்டராக இருக்கிறவங்களால் இவங்க தான் வந்துட்டு மெம்பராக இந்த ஐசிஐயில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இருக்க முடியும் ஸோ அவங்க இதுக்கு முன்னாடி இந்த சார்ட்டட் அக்கௌண்டண்ட்டை கிளியர் பண்ணிவிட்டு இப்போ ஆடிட்டராக இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த இன்ஸ்டியூட்டில் வந்துட்டு மெம்பராக இருப்பாங்க ஸோ அவங்களால் மட்டும்தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த இன்ஸ்டியூட் நடத்தப்படுகிறது ஸோ அதுக்கு போக இதில் நம்ம ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு காமர்ஸ் குரூப் டுவெல்த்தில் எடுத்திருந்தால் ஈஸியாக உள்ளே போகிறதுக்கு உங்களுக்கு நல்லதாக இருக்கும் ஏன்னா நம்ம டுவெல்த்து காமர்ஸ்லேயே வந்துட்டு படிச்சிடலாம் அக்கௌண்டன்ஸு எக்கனாமிக்ஸு காமர்ஸ் பிஸ்னஸ் மேக்ஸ் இதெல்லாம் வந்துட்டு நம்ம படிச்சிருந்தோம் அப்படின்னா இந்த எக்ஸாமில் க்ளியர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ டுவெல்த்து நீங்கள் காமர்ஸ் குரூப் எடுத்திருந்தீங்கன்னா இதுக்கான எலிஜிபிலிட்டி அதை ஃபஸ்ட்டு பாஸ் பண்ணியிருக்கணும் இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு மூணு ஸ்டேஜஸ் இருக்கக்கூடியது ஃபஸ்ட்டு ப்ளீமினரி ரெண்டாவது வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்டர்மீடியேட் மூணாவது ஃபைனல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ப்ரிலிமினரியே நீங்கள் வந்துட்டு பாஸ் பண்ணணும் அதாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த சிபிடி அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்துட்டு காமன் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த காமன் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்டில் நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக இந்த ஐசிஐயில் போய் நீங்கள் என்ன பண்ணிக்கலான்னா ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஐசிஐயில் வந்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு இந்த எக்ஸாம் ஒன்று கனெக்ட் பண்ணுவாங்க ஐபிசிசி அப்படின்னு சொல்லிட்டு இன்டெக்ரேட்டட் ப்ரொஃபஷ்னல் காம்பிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கோர்ஸு ஸோ இதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இதில் உங்களுடைய நேமை வந்துட்டு என்ரோல் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த சிபிடி எக்ஸாம் இந்த காமன் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் எக்ஸாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணியிருக்கணும் இது ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் மாதிரி இது முடிச்சதுக்கு அப்புறம்தான் தான் இந்த ஐபிசிசிக்குள்ளே போக முடியும் ஐபிசிசிக்குள்ளே போனதுக்கு அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்மீடியேட் லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இன்டர்மீடியட் லெவலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவும் சேர்ந்து வந்துடும் இன்டர்ன்ஷிப்பும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துடும் ஸோ இந்த இன்டர்ன்ஷிப்பை நீங்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ இயர்ஸ் இன்டர்ன்ஷிப் இருக்கும் இந்த இன்டர்ன்ஷிப் வந்துட்டு நீங்கள் கிளியர் பண்ணணும் அதுக்கப்புறம் இந்த இன்டர்ன்ஷிப்பை கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ஃபைனல் அப்படிங்கிறது எக்ஸாம் வரும் இந்த இன்டென்ஷிப்போடைய கடைசி சிக்ஸ் மந்த்த்லையே இந்த ஃபைனல் எக்ஸாம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்துடும் இந்த மூணையும் வந்துட்டு நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா சார்ட்டட் அக்கௌண்டன்ட் ஆகிடலாம் இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லக்கூடியது ஸோ இப்போ நீங்கள் இந்த ஐசிஏக்குள்ளே போகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்க வைக்கக்கூடிய என்ட்ரன்ஸ் எக்ஸாமான இந்த சிபிடி காமன் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்டை வந்துட்டு நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும் ஸோ இது எப்போ சார் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயர்லி டுவைஸ் நடக்கும் ஜூன் அண்டு டிசம்பரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நடக்கும் ஸோ இப்போ நீங்கள் டுவெல்த்து படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா ஏப்ரல் ஃபஸ்ட்டு இந்த டேட்டுக்குள்ளே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் இதில் வந்துட்டு நம்ம அப்ளிகேஷன் போட்டிருக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இந்த அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே ஏன்னா ஜூனில் எக்ஸாம் நடக்கும் அதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு மாதத்துலேயே நீங்கள் வந்துட்டு இந்த சிபிடி எக்ஸாமுக்காக வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணியிருந்தோம் அல்லது நீங்கள் வந்துட்டு டிசம்பரில் நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னா டிசம்பரில் நீங்கள் அந்த எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னா அதுக்கு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி அக்டோபரில் என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னா அப்ளிகேஷன் ஆகும் ஐசிஏஐ வெப்சைட்டில் அந்த வெப்சைட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிருக்கணும் ஸோ இப்படி இயர்லி ட்வைஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நடக்குது இந்த ப்ரொஃபிஷியன்சி டெஸ்டில் நீங்கள் பாஸ் பண்ணணும் எப்படி சார் இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் மார்க்ஸுக்காக இந்த எக்ஸாம் அப்படிங்கிறது நடக்கும் அதில் மினிமம் வந்து நீங்கள் ஹண்ட்ரட் அப்படிங்கிற மார்க் வந்துட்டு ஸ்கோர் பண்ணணும் அவுட் ஆஃப் டூ ஹண்ட்ரட்க்கு ஹண்ட்ரட் அப்படிங்கிற மார்க் வந்துட்டு நீங்கள் ஸ்கோர் பண்ணணும் நாலு சப்ஜெக்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த சிபிடி எக்ஸாமில் கேட்பாங்க பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் இருக்கும் அக்கௌண்ட்ஸ் லா எக்கனாமிக் அண்டு குவான்டிடேட்டிவ் அனலைசிஸ் இந்த நாலு சப்ஜெக்ட் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த டூ ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸில் இருக்கும் அது டூ ஹண்ட்ரட் மார்க்கில் இருக்கும் அதில் நீங்கள் ஹண்ட்ரட் மார்க் அப்படிங்கிறது எடுக்கணும் ஸோ இதில் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஐபிசிசி அதில் என்ரோல் பண்ணிடலாம் ஸோ இதுதான் இனிஷியல் ஐசிஏஐயில் ஸோ இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டை வந்துட்டு பார்த்திங்கன்னா எத்தனை வருஷத்துக்குள்ளே முடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டு ஃபைவ் இயர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஃபைவ் இயர்ஸில் இயர்லி ட்வைஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நடக்கும் இந்த பத்து அட்டம் நீங்கள் முடிக்கணும் இல்லை அப்படின்னா திரும்ப ஒரு இன்னொரு ஃபைவ் இயர்ஸ் அப்படிங்கிற இதுக்குள்ளே என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா போகணும் இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இந்த ஆடிட்டர் ஆகிறது அப்படிங்கிறது ஈஸியான ப்ரொசீஜர் கிடையாது ஈஸி ப்ராசஸ் கிடையாது பிகாஸ் இது ரொம்ப டஃப்பான ஒரு எக்ஸாம் வந்துட்டு இந்த சி இந்த சிஏ சேட்டட் அக்கௌண்ட்டு அப்படிங்கிறது இதுக்கு நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாலேஜ் வந்துட்டு ஹெவி நாலேஜ் இருக்கணும் ஹார்ட் ஒர்க் இருக்கணும் அனலைட்டிக்கல் ஸ்கில்லு மென்டல் எபிலிட்டி இந்த மாதிரி ஆப்டிடியூடு எபிலிட்டி அதிகமான க்ரியேட்டிவிட்டி இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேத்தமெட்டிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்ச்கள் அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் எக்கனாமிக்ஸு காமர்ஸ்லலாம் வந்துட்டு ஸ்ட்ராங்கான உங்களுக்கு பேஸ் இருந்துச்சுன்னா இந்த சார்ட்டட் அக்கௌண்டண்ட்டை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதலாம் அண்ட் ஆல்சோ நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ணிவிட்டு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் சார்ட்டர்ட் அக்கௌண்டன் அந்த ஆடிட்டிங் அப்படிங்கக்கூடிய அந்த ஆடிட்டர் அப்படிங்கக்கூடிய போஸ்டிங்கில் போகலாம் ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு ஐசிஐயில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்க இயர்லி நடத்தக்கூடிய ரெண்டு என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டில் வந்துட்டு நீங்கள் பாஸ் பண்ணணும் சிபிடி அப்படின்னு சொல்லக்கூடியது அதில் பாஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய நீங்கள் வந்து அதுக்கான அப்ளை சரி நீங்கள் அதுக்கான அட்மிஷன் வந்துட்டு அடைவீங்க அதுக்கப்புறம் வந்துட்டு உள்ளே போனதுக்கப்புறம் அவங்களுடைய அந்த எக்ஸாமில் நீங்கள் பாஸ் பண்ணும் பட்சத்தில் அந்த இன்டர்ன்ஷிப் முடித்து நீங்கள் அந்த ஃபைனல் எக்ஸாமில் பாஸ் பண்ணும் பட்சத்தில் நீங்கள் வந்துட்டு ஆடிட்டர் ஆகலாம் ஸோ இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஐசிஏஐக்குள்ளே போகிறதுக்கான லீகல் ஃபார்முலா இது உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இது புரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த வீடியோவை ஒரு லைக் பண்ணுங்கள் என்ன புரியல அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சிஏ பண்ண போகிறாங்க அப்படின்னா இதை வந்து அவங்களுக்கு ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் ஈஸியில் மச்சான் அப்படின்னு என்ன செய்யுங்கன்னா சொல்லுங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் இன்னும் ஏதாவது நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா அதுக்கான இதை வந்து நான் வீடியோவை கொடுக்குறேன் அல்லது வேறு ஏதாவது வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்